ஹாய் மொரிட்டி யூஸ் வெல்கம் டு திண்டுக்கல் ஸ்டோரிஸ். திண்டுக்கல் ஸ்டோரிஸில் திண்டுக்கல்ல இருக்க முக்கியமான சில இடங்கள் மற்றும் இன்ட்ரெஸ்டிங்கான மக்கள் அண்டு முக்கியமான ஒரு சில பொருட்களை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திண்டுக்கலோட அடையாளம்னே சொல்லலாம். திண்டுக்கல்னு சொன்னால் எல்லா மக்கள் மட்டுமல்ல உலக மக்களுக்கே ஒரே ஒரு விஷயந்தான் ஞாபகம் வரும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூட்டு. அந்த பூட்டோட பிறப்பிடம்னா நம்ம திண்டுக்கல் தான். உலகத்தில் இருக்க எல்லா மக்களுக்குமே திண்டுக்கல் பூட்டுன்றது ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயமா இருக்கும். அண்டு அதற்குரிய அங்கீகாரத்தையும் எல்லா உலக நாடுகளும் இந்தியாவும் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் அந்த பூட்டை செய்யக்கூடிய ஒரு நபரை தான் நம்ம மீட் பண்ண போகிறோம். அண்டு பூட்டை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அவர் நமக்கு சொல்ல போகிறாரு. வாங்க அதை பற்றி நிறைய விஷயங்கள் பார்ப்போம். கண்டிப்பாக அந்த டயத்துக்குள்ளே அவங்க அனுப்பிச்சு விட்ருவாங்க. ஆனால் முதல் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது, வாங்க ஆள் இல்லாமல் இருக்கும். சரி சரி, நிறைய சரக்கு இருக்குது சார், வாங்க ஆள் இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை, ஆனால் கொடுத்தாலும் காசு கொடுத்தாலும் வாங்குறதுக்கு ஆள் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா முக்கியமாக அவங்க கேட்பாங்க, அவங்க திட்டுக்களை கொடுத்தா வேணும், எனக்கு இந்த மாடல் இந்த சைஸு இந்த கதவுக்கு கொடுத்தா வேணும் அப்படின்னு மாடல்லாம் சொல்லுவாங்க, சைஸ்லாம் சொல்லி விவரம் சொல்லுவாங்க. ஆனால் இருக்காது, அப்படியே இருக்குது. அவங்க சொல்கிற பெர்மெண்ட்டு அவங்க சொல்கிறது கேரண்டியே மாசண்டே எல்லாம் கேட்பாங்க. அது சொல்ல கொடுத்தோம்னா அவங்க வாங்கிக்கலாம். சரிங்க, இப்போ லாஸ்ட்டாக ஒரு கேள்விங்க, இவ்வளோ வருஷத்தில் நீங்கள் பூட்டு பண்ணியிருக்கீங்க, உங்களோட பூட்டு ஒரு பூட்டு வந்து இந்த இடத்துல இருக்குப்பா, அது நான் சொன்ன நான் பண்ண பூட்டுப்பா அப்படின்னு நீங்கள் சொல்கிற இடம் எந்த இடமா வேணாலும்? இல்லை சார், அப்படி கிடையாது சார், என் அட்ரஸ் எல்லாம் இருக்குது. அது முதல் செஞ்சு என் நேமில் என் பேர் உள்ள எனக்கு கே செல்வன் வரும், கே செல்வம் வரும். கே செல்வம் அட்ரஸில் நான் வேலை செஞ்சுருக்கேன், நான் நிறையா பூட்டு செஞ்சுருக்கேன் நான் முதல்ல ஆரம்பித்து வந்து. அது வந்து என்னால் வேலை செய்ய விடலை. இல்லை நான் அப்படி கேட்கல. இல்லை சார், நீங்கள் சொல்கிறது முக்கியமான இடத்த நீ கேட்குற உரிமை புரியுது, நான் சொல்லி அந்த இடத்துக்கு வந்துடுறேன். இப்போ அந்த வேலை செஞ்சு என் அட்ரஸில் நேமில் நீ கேட்குற பூட்டு இடம்ங்கிறது எனக்கு எங்கே இருக்குது தெரியல. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 வருஷம் ஆகிப்போச்சு. அந்த அட்ரஸ் அந்த பூட்டு எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது. மறுபடியும் பார்த்தீங்கன்னா வேற ஆளு அட்ரஸில் அடிச்சு வேலை செய்கிற நிலைமைக்கு வந்துட்டேன் நான். இப்போ எந்த அட்ரஸ் இருக்கு பாருங்க, ரகு. ஆமாம், திண்டுக்கல். திண்டுக்கல் ரகு திண்டுக்கல் வருது. என் பேர் கே செல்வம், கே செல்வம் திண்டுக்கல். என் அட்ரஸ் நேமோட வந்துடும் அது. ஆனால் 10 வருஷம் ஆச்சு, என்னால் வேலை செய்ய முடியல, யாரும் வேலை செய்ய விடலை. இம்மாதிரி முதல் போட்டோம்னா நீங்கள் வாங்கணும்ல, 10 வியாபாரம் இருக்கீங்க, என்னை வாழணும்னு நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா சரி, அவர் அப்படி இருந்தால் அப்படி இருந்தார் சரி, ஒரு பயம் தானே முன்னுக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல, யாருமே ஹெல்ப் பண்ண வரல. இந்த கடைக்காரங்க தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க, நான் வேலை செஞ்சேன் பா சம்பளத்துக்கு வேலை செஞ்ச ஓனர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார். ஆமாம், அதனால் அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கல. ஆமாம், அதோடு முடிச்சு விட்டு சரி, இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்குங்க சம்பளம் சம்பளத்துக்கு தான் வேலை செய்யுது. அதான் நேம் அப்படியே மாறி போச்சு. நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த தேர்தல் இடம் எனக்கு தெரியாது, ஆனால் எங்கிட்டாவது பார்ப்பேன், எங்கிட்டாவது வரும். ஏதாவது சூழ்நிலை இந்த 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா என் அட்ரஸ் போட்டு எங்கிட்டாவது ஒரு பக்கம் கோளாறுன்னு ஏதாவது சாவியை காண போயிட்டாங்க, உடச்சி போயிட்டாங்க அப்படின்னு என்கிட்டே வந்திருக்கு. சரி, ஒன்று ரெண்டு வந்திருக்கு. ஆமாம், ஏன்னா அதான் அவங்களுக்கு பெருமை, பூட்டு செய்கிறவங்களுக்கு அதுதான் பெருமை. பரவாயில்லையா, அது அன்றைக்கி செஞ்சது இன்னைக்கு வந்திருக்கு. நம்ம இல்லை பழைய பூடு வரும் சார், நிறையா இந்த சாவியை தொலைஞ்சு போயிட்டாங்க. சரி சரி, பூட்டை இடிச்சு கொண்டு வந்து இடிச்சு போயிட்டாங்க. ஆமாம், தொலைஞ்சு போச்சு, எனக்கு இந்த பூட்டு தான் வேணும். அதை சொன்ன மாதிரியே இந்த கதவுல பார்த்தீங்கன்னா அந்த செண்டு ஓட்டைக்கு அதான் கரெக்டாக இருக்கு. சரி சரி, அதனால அந்த பூட்டு நம்ம கிட்ட தான் வராது. நீங்கள் பண்ண விட்டு உங்ககிட்ட தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் கொடுத்துருக்க நம்ம கொடுத்தேன். சரி சரி சரி, தெருவில் இருக்க அத்தனை கூட நம்ம கொடுத்தேன். ஆமாம், இந்த ஒன்று ரெண்டு இல்லை, இந்த தெருவில் பூரா பார்த்தீங்கன்னா ஒரு. ஆமாம், இந்த கேட்டு பாருங்கள், அந்த போய் வேணா அட்ரஸ் நேம பாருங்கள் அதில் போய். ஆனால் ஏன் அட்ரஸ் இருக்காது, இந்த அட்ரஸ் தான். சரி சரி சரி, இந்த அட்ரஸ் தான் அது. இருந்தால் யாருக்குள்ள மதிப்பு காட்டி நீங்கள் தான் ஜெஜ்ஜி கொடுக்கணுங்கிற இந்த தெருவில் பூரா நம்ம கொடுத்தாது. இப்போ நான் இப்போ இந்த கடையே வச்சுக்கலாங்க, நீங்க தான் பண்றீங்க, எங்களுக்கு தெரியும், நம்ம தான் பண்றோம். ஆமா, இது இங்க இருந்து எங்கேயாச்சும் ஸ்பெஷலா ஒரு இடத்துக்கு ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு பூட்டு பண்ணி கொடுத்துருக்காங்களா? இதை சொல்ற மாதிரி இடத்துக்கு சொல்கிற மாதிரி இடத்துக்குன்னா சார், அவங்க நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. அவங்க கோயில் நிறைய பண்ணுறாங்க சார். ஆமாம், ஏறப்பள்ளலாம் அவங்களுக்கு செய்கிறாங்க வேலை, அவங்க பெரிய மெட்டீரியல், அவங்க நெட்டு விடாது. ஆமாம், அவங்களும் அவங்க பெரிய நெட்டு விடாதான் சொல்ல முடியாது, நிறைய பிஸ்னஸ். ஆ
ஐயா நீங்க என்னென்ன வகையான பூட்டு செய்கிறீங்க? இதில் பார்த்தீங்கன்னா அது அஞ்சுக்கு நாள் சார். அது சரி, அஞ்சுக்கு நாள். இப்போ பார்த்தீங்கன்னா ஆறு கஞ்சி இருக்குது. ஆமாம், எட்டு இஞ்சி இருக்குது. சரி, ஆமாம், இதில் பத்தஞ்சு இருக்குது. விதவிதமாக இருக்குது. அதாவது கஸ்டமர் கேட்குறது தக்க நான் இருக்குது எல்லாம். நாங்கள் என்ன கேட்குறோமோ அதை நீங்கள் பண்ணி கொடுத்துருங்க. எல்லாமா நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அத்தனையுமே இருக்காது, செய்வேன் நாங்கள் அது. சரி, ஆமாம். நீங்கள் என்ன மெட்டலியாக யூஸ் பண்ணுறீங்க? மெட்டீரியல்னால் நாங்கள் அதான் அவங்க கொடுக்குறாங்க, அது பூரா அச்சுதாது. ம், அவங்க வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க நம்மக்கிட்ட. சரி, சரி. நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுப்போம். நம்ம வந்து உருப்படியாக இந்த மாதிரி பீஸாக கொடுப்பாங்க. சரி, வெறும் பீஸாக தான் கொடுப்பாங்க. அந்த மெட்டீரியல் பார்க்கலாமா? நம்ம அந்த மெட்டீரியலை பார்க்கலாம். இந்த பாருங்க, அங்கே தான் அந்த கீழே இருக்கு பாருங்க. ம், சார் அங்கே காலத்தில் பாருங்க சார். சார் மெட்டீரியல் இதுதான் மெட்டீரியல் பாருங்க. ஆ, இது விடுங்க விடுங்க, மேலே பாருங்க, ஒன்றும் பிரச்சனை. இது இப்போ லைட், இப்போ லைட்டை ஃபினிஷிங் பண்ணியிருக்காது. சரி, சரி. இன்னும் நிறைய குள்ள வேலை இருக்காது அது. ஓ, சரி. இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எப்படி இருக்கும்? பெயிண்ட் அடிச்சா என்ன பல வளம் இருக்கும், அந்த மாதிரி இந்த வேலையில நிறையா கிடக்கு. சரி, சரி. ஆமாம், ஆனால் இதுதான் மெட்டீரியல். இந்த ராத்மான் இல்லாமல் இருக்குது பாருங்கள் சார். ம், இந்த சார், இந்த இது பாருங்க. ஆ, இது வந்து உருப்படி, இதுதான் அவங்க அச்சு. ஓ, ஓ, இப்படி தான் அவங்க கொடுப்பாங்க. ஓ, இதை நீங்கள் பாலிஷ் பண்ணுவீங்க? ஆமாம், அப்போ அவங்க இது எந்த வேலையுமே அவங்க செய்யலை, இதுதான் அச்சு. இப்படி கொடுப்பாங்க. நம்ம வந்து அந்த பூட்டை வேற இல்லை, இப்போ உங்களுக்கு எல்லாம் காட்டிடுவேன் நான். சரி, ஆமாம், இப்போ இப்படி தான் அது இருக்கு கொடுப்பாங்க அவங்க. இதை வந்து நம்ம கதவு தக்கிறவளோ கையில் கொடுத்துடணும், சாவியோடு கொடுத்துடணும் கையில். சரி, சரி, சரி. ஆமாம், இது நீங்கள் தான் பாலிஷ் பண்ணணும். பாலிஷ் எல்லாம். ஆமாம் சார், பல பலனும் நம்ம கதவு எப்படி பெயிண்ட் இருக்குது, வீடு வாசம் எப்படி இருக்குது, அது மாதிரி இது கொடுக்கணும். அப்படியே கதவு தக்கிற மாதிரி கொடுக்கணும். சாவி எல்லாமே நீங்கள் எல்லாமே கொடுத்துருவோம். எல்லாமே எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுத்துருவோம். அதை நம்ம வந்து துவாரம் போடுறதுக்கு, நம்ம அந்த கதவை தக்கிறதுக்கு சுக்குரு மட்டும் நீங்கள் வாங்கிக்கணும். சரி, சரி, சரி. மற்ற எல்லாமே நாங்கள் கொடுத்துருவோம். சரி, ஆமாம், அதுக்குள்ள மெட்டீரியல் இல்லை, எல்லாமே நாங்கள் இது மேற்கொண்டு எல்லாமே நாங்கள் கொடுத்துருவோம். சரி, சரி. இதான் நம்ம மெயினோட லாக். ஓகே, ஓகே. ஆமாம், இது வந்து நம்ம சாய் விடுறதுக்கு துவாரம். ஆ, எல்லாம் உருப்படி மூணு உருப்படி ஒரு நாளைக்கு அவ்வளவுதான் முடியாது. சரிங்க, இல்ல இப்ப நம்ம வந்து ஒரு கைத்தொழிலுக்கு ஒரு ஆளுக்கு ஒத்தாசைக்கு வச்சிருந்தோம்னா ரெண்டு செய்யலாம், எஸ்டா செய்யலாம். ஆமா, ஆளு வசதி இல்ல அதுக்கு. ஒரு ஆள் இருக்கப்போ நம்ம ஒரு ஆள் செய்யறதுக்கே பிரச்சனை கிடைக்கு. நான் ஆள் வசதி இல்லையே சார் இங்க சுத்தமா. சரி, சரி, சரி. ஓகே. அண்டு பூட்டை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம அண்ணே சொன்னாரு. ஸோ பூட்டில் இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு நமக்கே ஒரு ஆச்சரியத்தை கொடுக்குற மாதிரி நிறைய விஷயங்கள். அதோட ஆரம்பத்துலேருந்து இப்போ கரண்ட்டாக அதோட நிலைமை எப்படி இருக்குது, அண்ட் எதிர்காலத்தில் எப்படி இந்த பூட்டோட நிலைமை இருக்கும் அப்படின்றது வரைக்கும் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம அண்ணன்ட்ட பேசி தெரிஞ்சுக்கிட்டோம். வேற ஒரு சூப்பரான கண்டென்ட்டில் உங்களை மீட் பண்ணுறோம். அண்டில் தன், பை ஃப்ரம் ராஜ்குமார் அண்ட் லிமரன் குரு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நம்ம சேனலில் திண்டுக்கல் ஸ்டோரிஸ் பற்றி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அண்டு உங்கள் பிளேஸில் எதுவும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருந்துச்சு, அல்லது இன்ட்ரெஸ்டிங்கான மனுஷர்கள் ஆர் கடைகள் இருந்துச்சு அப்படின்னா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நாங்கள் வந்து உங்களை மீட் பண்ணுறோம். அண்டு திண்டுக்கல் ஸ்டோரிஸில் அந்த கடையை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம்.